இப்போது ஆச்சி ஜாம் ஒன்று வாங்கினால் இன்னொன்று ஃப்ரீ வழங்கும். மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். மீனவர் படுகொலையை கண்டித்து நாகை தலைமை அஞ்சல் நிலையம் முன்பு 54 கிராம மக்கள் உண்டாநிலை. மின்வாரிய பணியாளர்கள் நேர்காணலை தாமதிப்பதன் பின்னணியில் ஊழல் இருப்பதாக மருத்துவர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. கோவா மாநில முதலமைச்சராக மனோகர் பாரிக்கர் நாளை பதவியேற்பார் என தகவல். இலங்கை கடற்படையினரின் அட்டூழியத்தை கண்டித்து புதுச்சேரி நல்லவாடு மைனவ கிராம மக்கள் கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டம். சென்னை சவுக்கார்பேட்டையில் வண்ண பொடிகளை தூவி ஹோலி பண்டிகை கொண்டாட்டம். திருப்பூர் அருகே மடத்துப்பாளையத்தில் எரிவாயு உருளை கிடங்கு அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம். சென்னை ராயப்பேட்டையில் நியாய விலை கடை முன்பு போராட்டம் நடத்திய கனிமொழி உட்பட ஏராளமானோர் கைது. கோவா மணிப்பூர் மாநிலங்களில் தேர்தல் முடிவுகளுக்கு மாறாக பாஜக செயல்படுவதாக ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. வங்கி சேமிப்பு கணக்கிலிருந்து பணம் எடுப்பதற்கான கட்டுப்பாடுகள் முழுமையாக நீக்கப்படும், ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. தமிழக மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்து சென்னையில் உள்ள இலங்கை தூதரகம் முற்றுகை. இப்போது ஆச்சி ஜாம் ஒன்று வாங்கினால் இன்னொன்று ஃப்ரீ வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.